எதையோ போய் படி நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதே தானே நீ படிச்சிருந்தா தானே உனக்கு தெரியும் ஏ இதெல்லாம் ஓவரா பண்ணாத அப்பா தான் என்ன படிக்கவே வைக்கல அது மாதிரி தான் ஒன்னையும் பண்ண போறாரு பாரு அதெல்லாம் இல்லை என்னை படிக்க வைக்கிறேன் அப்பா சொல்லிட்டாங்க பாரு நான் கண்டிப்பாக இன்னைக்கு அப்பா வந்தது உடனே கேட்டு நாளைக்கு போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு ஜெனி எல்லாம் எப்பவுமே காலேஜ் சேர்ந்தா தெரியுமா யாரு உன் கூட ஒரு பிள்ளை குட்டி உண்டு வாழ் மாதிரி முடி ஆட்டிட்டு தெரியுமே அந்த பிள்ளை தான் ஜெனியா ஆமாம் அவளாம் எப்போமோ காலேஜ் சேர்ந்துட்டா என்னை விட ரொம்ப 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 லோ மார்க் பாரு அவங்க வீட்டிலலாம் எப்படி படிக்க வைக்காங்கன்னு நானே தான் இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு வேஸ்ட்டு நம்ம வீட்டில் ஏன்டா எடுத்தோன்னு வருது சே படிக்காமல் ஜாலியாக இருந்திருக்கலாம் போகலான் இருக்கு லூசு இதுக்காக படிக்காமல் ஜாலியாக இருக்கலாம்னு தோணுதா இருமோ மாடு நல்லா படி நான் அப்பா கிட்ட சொல்கிறேன் சரியா என்ன எனக்காகலாம் பேசுற ஏன் உனக்காகலாம் பேச மாட்டேனா நேற்று என்னமோ விஷயத்தலாம் தலையிடாதன்னு எனக்கு எனக்கிட்ட ஏய் அதெல்லாம் நேற்றுல சும்மா அதெல்லாம் திட்டுறதுக்கு சண்டை போடுறதுக்கு இதெல்லாம் இதுக்காகலாம் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்போ தான் சாப்பிட்றீங்களா இட்லி அப்போ தான் எல்லாம் முன்னே சாப்பிட்டாங்க நீ அப்போத்தான் சாப்பிட்டா கூட தெரியாமல் அதிகிட்டே கேட்குறேன் நான் முதவே சாப்பிட்டேங்கண்ணு அப்படியா சரி அப்பதா எனக்கு தெரியாம தான் கேட்டேன் ஹே பாப்பெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் நான் அதனால தான் பிள்ளை இப்போ இந்த டக்குன்னு சாப்பிட்டா அம்மா வர சொன்னச்சு பாப்பா பார்த்துட்டு அம்மா இருக்காங்க இப்போ நான் இன்னும் சாப்பிடவே இல்லை உங்ககிட்ட பேசிட்டேன் இப்போ அம்மா சவுண்ட் விட போது திட்டபோது பாரு ஆமாம்ல நீ ஆமா உனக்கே தெரியுது இல்லை பின்ன கேக்குற அப்பா ரெண்டையுமே திரும்ப 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 ஆட்டி இப்ப தாண்டி தூங்க வச்சிட்டு வா எலித்தண்ணு மாதிரி ஒன்னு மூடி மூடி முழிக்குமே என்ன பண்ணிட்டு இருக்கு அவளா அவள் தூங்குற தான் இருக்கு ஆனா என்ன பண்றவளோ தெரியல எழுந்திரிச்சிட்டாலோ என்னமோ தெரியலி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் பாரு அம்மாக்கு வேலை இருக்கு இன்னைக்கு பாப்பாவெல்லாம் குளிப்பாட்டிடலாமாட்ட என்னம்மா சொல்ற இன்னைக்கு குளிப்பாட்டிடுமா நான் தான் புண்ணியதான பண்றேன் அன்னைக்கு குளியாட்டிக்கலாம்னு சொன்னோம்ல இல்ல அட்ட அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏன்னா போடுற வெயிலுக்கு பிள்ளையை தாங்காது இல்லையா குளியாட்டிடலாம் அன்னைக்கு அப்படிங்கறியா சரி சரி பிள்ளைகளுக்கு தாங்குற மாதிரி சுடு தண்ணி காய வச்சு வைமா ஆற வச்சு குளியாட்டலாம் நானும் அதத்தான் நினைச்சிட்டு இருக்கேன் சத்யா என்ன இன்னும் வந்து நாளைக்கு வச்சிட்டே உட்கார்ந்திருக்கேன் கதை தான் நான் ரெண்டு பேரும் அக்கால நங்கச்சியும் அச்சோ நான் ஒன்னு கதை பேசலாம அந்த சோனி தான் என்ன கூப்டு கூப்டு கதை பேசிட்டே இருந்தா நான் கூட முடியாதேனே சீக்கிரம் என்ன சாப்பிடவே விடல இவ அடி பாவி பாத்தியா எப்படி மாட்டி விடுறானே சத்யா சரிடி டக்குனு சாப்பிட்டுட்டு உள்ளே போய் ரெண்டு பேரும் கதை அடிச்சிட்டு உட்கார்ந்திருங்க என்ன பிள்ளை கிட்ட இருக்கணும் எங்க போக கூடாது சரியா சரி மாயா அம்மா அப்படி பண்ற ஏன் பண்றனா அப்புறம் இது பொறுப்பு வரணும் ம் ம் எங்கே இவளுக்கெல்லாம் பொறுப்பு வந்து ஐயோ ஐயோ இல்லை போ மாறிக்குவா செல்வி நீ ஒன்றும் திட்டாத இந்த டே இவளெல்லாம் மாறுறது எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் இன்னும் மாறின பேட்டை காணும் அதெல்லாம் மாறுவேமா மாமா இங்கிட்டே மாமாக்கு சாப்பாடு கொடுத்துல சாப்பிட்டாவுளா ஆ சாப்பிட்டாரும்மா நீ வைக்கிற இட்லி சாம்பாருன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா அதனால தான் மாமா கண்டு இன்னைக்கு சாம்பார் வச்சிருக்கேன் பார்றா என்னடி பார்றா எப்போ வருதுதானே அவங்களுக்கு நான் சமைக்கிறேன் அங்க பசந்தி இருக்கா பாரு காரத்தை அள்ளி போட்டுருவா என்னத்தில் பார்த்தாலும் அதனால சீனியை தொட்டே மனசு திம்பாரு பெரிய மனசு இப்படி காரத்தை போடக்கூடாது பெரிய மனசு என்ன எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் காரை கம்மியாக போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு வயிற்றுக்கு நல்லது சும்மா அள்ளி கொட்டி அதெல்லாம் என்னத்துக்கு அவளுக்கு அதெல்லாம் தெரியாது டீ அள்ளி தான் கொட்டுவா இந்த வசந்தி இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல வந்து பார்த்தால பற்றியா அவ கிடக்குற அவளாம் வந்தா என்ன வரலன என்ன வராததே நல்லதுன்னு நினச்சிக்க ஆமா அவங்க அவங்களுக்கா தெரியணும் அவங்க பாசம் பாச இல்லைங்கும் போது நமக்கு என்ன ஆமாடி அவளுக்கே பாசம் இல்ல நீ ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க போனா போறா வந்தா வார அப்பதான் பாரு ஏம்ல சாத்தி அப்ப சிரிச்ச நீ சிரிச்சல்ல அதான் நான் சிரிச்சேன் ஏய் நான் சிரிச்ச மாதிரியே நீ சிரிச்ச ஏன் பாருமா இவள என்ன சாப்பிட விட மாட்டா மா நீ பேசாம போயிரு இவன் அப்ப சிரிச்ச மாதிரி நக்கல் பண்ணி சிரிச்சா ஏன் ஏன் சித்தியா நீ அவ சிரிச்ச மாதிரி சிரிச்ச சோனி சிரிச்சது நல்லா இருந்துச்சுமா அதான் நான் சிரிச்சே நல்லா இருந்துச்சா ஏதோ ஃப்ளோல சிரிக்கும்போது ஒரு மாதிரி சிரிச்சிட்டேன் அது அப்படியே திருப்பி சிரிச்சு காமிக்கற பாத்தியா அப்பா ஆரம்ச்சிட்டீங்களா உங்க பிரச்சனைக்கு நான் வரலப்பா எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு இப்போ சிரிச்சா பாருமா பர்மா அதே மாதிரி டென்ஷன் ஆயிருவேன் இப்போ மட்டும் கூலாவா இருக்க இதவிட டென்ஷன் ஓடிப்

அர்ஜுன்மா வரட்டும் நல்லா எவ்வளோ மாட்டு கொடுக்கணும் ஐயோ ஏன்மா தங்கச்சிட்ட வம்படுத்திட்டு இருக்க நீ சாப்பிட உட்காந்து எவ்வளோ நேரம் ஆச்சு சீக்கிரம் சாப்பிட முடிய பிள்ளை அழுதான் எப்படி சாப்பிடுவ சரி அப்போ தண்ணி சாப்பிட்டுடுறேன் ஐயோ தாத்தா மாத்திரை கேட்டாரும் வரதே போயிட்டேன் அக்கா பாக்கா அக்கா என்னடா சொல்ற ரெண்டு பேருமே ஆவுருவாங்களா ஆமா அக்கா

மா உனக்கு தான் இவ்வளவு வயஃப் ஆயிடுச்சே தமிழை நீதானமும் குளிப்பாட்டலாம் பயமா இருக்கா உனக்கு என் பாப்பாவை என்ன குளிப்பாட்டலாம் அம் அப்பத்தாவதான் குளிப்பாட்ட சொல்றேன் என்னதான் இருந்தாலும் பெரியவையே வீட்டில இருக்காளக்கா அவையால குளிப்பாட்ட சொன்னால் அழகழகா பண்ணிருவாவ அதுக்குதான் ஏம்மா உங்களை ஓ உங்க அப்பால இருந்து உன்னும் சிதப்பால இருந்து உங்கள்ல இருந்து எல்லாத்தையும் வந்து அப்பத்தாதான் குளிப்பாட்டுவேன் இப்போ உங்க அக்கா பிள்ளையும் நான் தான் குளிப்பாட்டுவேன் ஆ ஓகே அவன் என்ன பண்றா இவன் நல்லா தூங்காண்டி

லே பாத்துக்குற பொறுப்பு எனக்கும் இருக்கு ரெண்டு பேரும் அழகா மாத்தி பாத்துக்கோங்க சரி அப்போ தான நாமட்ட ஒரே ஒரு கப் ஊத்தறேனே இருமா இருமா ஊத்தலாம் அடேய் என்னดิ டி என்ன தூக்கும் பாரு அழகா தூங்கிட்டே இருக்காலே உடனே எப்படி டேய் குளிப்பாட்றது இப்படி ஒரு தூங்குமுஞ்சி பாப்பவா நீ அழசமத்த பிள்ளை அளவே செய்ய மாட்டேங்கற அழகா தூங்கிட்டே இருக்க எப்பம்பத்தாலும் சூப்பர் ரீங்க பாருங்கங்க என்னดิங்க என்னดิங்க முழிங்க முழிச்சு பாருங்க முழிச்சு பாருங்க முழிக்கிற மாதிரி இல்ல ஆளு முழிக்கலனாலும் பரவாயில்ல தூக்கி குளிப்பாட்டு வேண்டியதுதான் சோனி உன் அக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சாலாடி எதாமா எதை எடுத்து வச்சாலான்னு கேக்குற இன்னைக்கு பவுடர் சட்டை எல்லாம் தான் கண்டிப்பாவை எடுத்து வச்சிருக்க மாட்டான் அர்ஜுன் மாமா தான் கதை விட்டுட்டு இருந்தா அங்கிட்டு கூப்பிட்டு சட்டை போட்டு சொல்லி எடுத்து வைக்க சொல்லி சத்தியா ஆ அம்மா பிள்ளைக்கு பவுடர் பா பவுடர் பஞ்சு சட்டை மறந்து எல்லாம் எடுத்து வைமா ஆ சரிமா கண்டிப்பா எடுத்து வைக்க மாட்டே பாருமா அவ இதாவது பண்ணிட்டு தான் இருப்பா கண்டிப்பா மறந்துருப்பா இன்னேரம் மறந்துருப்பா

ஆசையாக வந்தே பாப்பா பார்க்கலான்னு